ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மெயின் வீடியோ. ரொம்ப நாளாக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கான ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, செலெக்ஷன் ட்ரையல்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி டிஎன்சிஎஸ்ஐலேருந்து டிஎன்பிஎல்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் 2023க்கான டிஎன்பிஎல் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீக் தான் அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸும் போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 20 ஜான்னா வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நிறைய பேர் ரிஜிஸ்டரும் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க, எல்லா பேரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். பட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணதோடு இருந்தால் போதுமா? நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும்ல. அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எந்த டீம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எங்கே போய் அட்டன் பண்ணும், எப்படி போகணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, எதுக்காக இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எதுக்காக கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஃபர்ஸ்ட் இதை பற்றி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎல் பற்றி ஐடியா இல்லாதவங்களுக்கு ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி பார்த்தலாம். டிஎன்பிஎல் அப்படிங்கிறது தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணுற ஒரு மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ப்ரீமியர் லீக், சேம் ஐபிஎல் இந்தியாவுக்குள்ளே கண்டக்ட் பண்ணுறாங்களே அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடுக்குள்ளே கண்டக்ட் பண்ணுற மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லாஸ்ட் டைம் மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டீம் வந்து கப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைகா கோவி கேப்பா கிலிஸும் வந்து கப் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரெயின் ஃபைனல் வந்து ரெயின் வந்துருச்சு, அதனால டூ டீம்ஸும் வந்து கப் ஷேர் பண்ணுற மாதிரி வந்து போயிடுச்சு. இந்த டிஎன்பிஎல் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 4 வென்யூஸில் வந்து லாஸ்ட் டைம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர் எல்லா டீமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீம் கூடயும் ஒவ்வொரு மேட்ச் வந்து விளாடுவாங்க. டோட்டலாக 32 மேட்சஸ் இருக்கும், 3 எலிமினேட்டர், 1 ஃபைனல்ஸ், அது எல்லா பேத்துக்குமே தெரியும். எல்லாமே சேம்னா பட் இந்த டைம் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எல்லா டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் டிராஃப்ட் இருக்கும், ஆப்ஷன் வந்து இருக்காது. பட் இந்த டைம் வந்து எல்லா டீமுக்குமே பிளேயரை புதுசாக வந்து எடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 லேக் அப்படிங்கிற ப்ரைஸ் பட்ஜெட் வந்து கொடுத்து அந்த அமௌண்ட்லேருந்து பிளேயர்ஸை வந்து ஒவ்வொரு டீமுக்கு வந்து எடுப்பாங்க. சேம் ஐபிஎல் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே ஃபார்மெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன்பிஎல் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு இந்த டிஎன்பிஎல் பற்றி உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் எக்கச்சக்கமான வீடியோ டிஎன்பிஎல் ரிலேட்டடாக வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன், என்னோடய பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட், டிஎன்பிஎல் இந்த 8 டீமுக்குள்ளே போகிறதுக்கு நான் என்னென்ன ப்ரோ பண்ணணும், என்னென்ன வழியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் 3 வழி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைட்லேருந்து மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா டிஎன்சிஏ தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து மேட்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மேட்சஸ்க்கு நேம் வந்து எஸ்எஸ் ராஜன் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு எஸ்எஸ் ராஜன் மேட்ச் வந்து டிஎன்பிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மேட்சஸில் ஏஜ் லிமிட் இல்லை. T20 ஃபார்மட், டிஎன்பிஎல் எப்படி நடக்குதோ ஐபிஎல் எப்படி நடக்குதோ அதே ஃபார்மெட்டில் வந்து மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மேட்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ டிஎன்பிஎல் ஆரம்பிக்க போகிறாங்களே இதுக்கு முன்னாடி மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மேட்சஸில் திருவள்ளூர் வந்து வின்னர்ஸ். அந்த மேட்சஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே அப்படின்னா மதுரை, கோயம்புத்தூர், தேனி, திருச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே இருக்குல்ல, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் பேஸ் பண்ணி மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க T20 மேட்சஸ். இந்த மேட்சஸில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ லீக் ஃபார்மட், செமிஃபைனல், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த எஸ்எஸ் ராஜன் மேட்சஸில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ டாப் விக்கெட் டேக்கராக இருக்கட்டும், டாப் லீடிங் ரன் ஸ்கோரராக இருக்கட்டும், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக இருக்கட்டும், இதெல்லாமே டிஎன்சிஏ வெப்சைட்டில் எல்லா ஆப்லேயுமே வந்து லீடிங்கில் இருப்பாங்க. அவங்கள பேஸ் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் சைடில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு டீம்ஸுமே. செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி லீக் மேட்சஸ் சேம் அதே மாதிரி சென்னை சிட்டி லீக் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த எல்லா மேட்சஸுமே சென்னையில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்சிஏ அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த மேட்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1st டிவிஷன், 2nd டிவிஷன், 3rd டிவிஷன், 4th, 5th, 6th அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவிஷன் பேசிஸில் வந்து இயர் ஃபுல்லாகவே மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இயர் ஃபுல்லாக அப்படின்னா வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே 1st டிவிஷன் அப்படின்னா 3-டே மேட்சஸ் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு ஐடியாவில் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணிட்டோம். இந்த சிட்டி லீக் பேசிஸில் பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த சிட்டி லீக் பேசிஸில் எப்படி பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 1st டிவிஷனில் லீடிங் ரன் ஸ்கோரர், டாப் விக்கெட் டேக், அதே மாதிரி 2nd டிவிஷனில் லீடிங் ரன் ஸ்கோரர், டாப் விக்கெட் டேக்கர், அதே மாதிரி 3rd, 4th, 5th, 6th அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவிஷன்ஸ்லையுமே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அனாலிசிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்சிஏ வந்து கிரிக் ஹீரோஸ் அப்படிங்கிற ஆப் கூட வந்து டைப் வச்சிருக்காங்க. அங்கே நடக்கிற எல்லா மேட்சஸுமே டிஎன்சிஏ கண்டக்ட் பண்ணுற எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரிக் ஹீரோஸ் ஆப்பில் வந்து அப்படியே வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் வந்து ஈஸியாக வந்து
வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்க ஸ்கோர் கார்டெலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. டீம்ஸில் இருக்க மேனேஜரோ அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டோ பார்ப்பாங்க. பார்த்து உங்களோட நேம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களோட நேமை வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வே பார்த்துட்டோம், செகண்ட் வே பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் மூணாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் வே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான வே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த தேர்ட் வேல வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே டிஎன்பியில் டோட்டலாக 8 டீம்ஸ் இருக்குது. அந்த 8 டீம்ஸுமே டீம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 வேஸில் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணுற மேட்சஸில் பேஸ் பண்ணி பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ப்ராசஸில் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கும். பட் இந்த தேர்ட் வேல வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட்டே டேரெக்டாகவே இன்வால்வ் ஆகி பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணுவாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக நடந்த ப்ராசஸே நான் சொல்கிறேன். லாஸ்ட் January 12th தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எஸ் எஸ் ராஜன் மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. அந்த எஸ் எஸ் ராஜன் டோர்னமெண்ட் பேசிஸில் யார் டாப் பர்ஃபார்மர் டாப் பிளேயர் இருப்பாங்களோ அதை வந்து டீம் மேனேஜ்மெண்ட் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லீக் ஃபார்மேட் அதை பேஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. நெல்லை ராயல் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎல்ல வந்து ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் February 3rd and 4th வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜஸில் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி தான், யார் வேணாலும் போய் அட்டன் பண்ணலாம். நீ வந்து எஸ்எஸ் ராஜனில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், சிட்டி லீக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி. அப்படி அட்டன் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்கீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த பையன் வந்து சூப்பராக இருக்கான்ப்பா, நல்லா பண்ணுறான்ப்பா, பவுலிங்லாம் சூப்பராக போடுறான், பேட்டிங்லாம் செமையாறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த டீமுக்குள்ளே வந்து எடுத்துப்பாங்க. நம்ம இவ்வளோ பார்த்தோம்ல ஜஸ்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஜஸ்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ஃபார்மேட், ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான் பண்ணுறோம். ஆனால் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணிட்டாங்க, இந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை ஈஸியாகவே வந்து கொண்டு போயிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். இந்த வேலை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பி வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரி ஓகே, இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்தலாம். செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நெல்லை ராயல் கிங்ஸ் இவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நெல்லை ராயல் சைட்ஸ் மாதிரியே மித்த ரிமைனிங் 8 டீம்ஸும் வந்து பிளேயர்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டேட்டில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் யாரும் செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயருக்கு தெரிஞ்சாலோ இல்லை மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலோ வெளியே வந்து சத்தியமாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லா பேருக்குமே தெரிஞ்சுனா எல்லா பேருமே செலெக்ஷன் ப்ராசஸ் போவாங்க. அங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணுறதுக்கு க்ரௌட் நிறையா ஆகும். அப்படி க்ரௌட் நிறையா ஆச்சுன்னா அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது நிறையவே கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறத முடிஞ்சளவு ஏதாச்சும் லிங்க் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் பேஜஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அஃபீஷியல் பேஜஸில் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை பார்த்தா நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 3rd and 4th வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எங்கே வென்யூ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்ஆர் கிரவுண்ட். எஸ்என்ஆர் கிரவுண்டில் வந்து இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கோயம்புத்தூரில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த எஸ்என்ஆர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd and 4th டோட்டலாக 2 டேஸ் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா morning 8 AM வந்து சொல்லியிருக்காங்க. முடிஞ்சளவு டைமுக்கு வந்து போக பாருங்கள், போகிறதா இருந்தால். லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 300 to 400 பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அந்த 300 to 400 பீப்புள்ஸ்க்கு வந்து பேட்ஸ்மேன் தனியாக, பவுலர்ஸ் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு நெட் செஷன் கண்டக்ட் பண்ணாங்க. நெட் செஷனில் வந்து என்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுலேருந்து பிளேயர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரௌடு வந்து நிறையா வரனால 3 and 4 February வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் போய் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து டோட்டலாக 2 ரவுண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து Day 1லையும் செகண்ட் ரவுண்ட் வந்து Day 2லையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட கெஸ்ட் படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து டோட்டலாக நிறைய க்ரௌடு வந்து வரும். அப்படி க்ரௌடு வரனால பேட்ஸ்மேன்ஸ் தனியாக, பவுலர்ஸ் தனியாக, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நெட் செஷனில் வந்து பிளேயர்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. அதில் யார் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்காங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்டட் பண்ணி செகண்ட் டேக்கு 2 டீமாக டிவைட் பண்ணி ஓப்பன் நெட்ஸ் ஆடுறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி ஓகே, இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணுறதுக்காக அவங்க குறிப்பிட்ட ரெக்குயர்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அந்த ஒரு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணும்போது அந்த ஒரு ஃபார்ம் வந்து கொண்டு போயிருங்க. அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லை ராயல் கிங் அவங்களோட அஃபீஷியல் பேஜஸில் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த பேஜ்
பேஜுக்குள்ளே போனாலே அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் வந்து அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துருக்கும், அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஃபார்ம் வந்து நான் சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து NKR செலெக்ஷன் ட்ரையல்ஸ் 23 அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பிளேயர் நேம், உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் TNPL-க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களா, அதில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி சேம் இதுலேயும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு TNCA ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் TNCA-யில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான 5-digit கோட் இருக்கும். அது யூனிக் கோட், ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒவ்வொரு கோட் இருக்கும். அந்த ஒரு கோடை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த கோடை பேஸ் பண்ணி தான் உங்களை ஈஸியாக பிக் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கோட் நம்பரை கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ஐடி ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸையும் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனா, லெஃப்ட் ஹேண்டாக, விக்கெட் கீப்பராக, அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலராக இருந்தீங்க அப்படின்னா ரைட் ஆம் லெஃப்ட் ஆம், அதுக்கப்புறம் ஸ்பின்னராக இருந்தீங்க அப்படின்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக், லெஃப்ட் ஆம் ஆஃப் பிரேக், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு சூஸ் ஆவீங்களோ உங்களோட ஆப்ஷன்ஸையும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்றைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் போவீங்களோ அப்போ வந்து இந்த ஒரு ஃபார்மில் சைன் பண்ணி இந்த ஒரு ஃபார்மையும் கையில் வந்து கொண்டு போங்க. நெக்ஸ்ட் வென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ், SNR காலேஜ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி SNR க்ரௌண்டில் தான் இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பீலமேடு, கோயம்புத்தூர். இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நான் கோயம்புத்தூரில் இருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ணுமா அப்படின்லாம் இல்லை. நெல்லை கோவை கிங்ஸ்னால் நெல்லையில் இருக்கவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணுமா அப்படின்னு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிளேயர்ஸுமே போய் அட்டன் பண்ணலாம், யார் யார் TNPL-க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ. கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நெக்ஸ்ட் இயர்க்காச்சு நான் இந்த ஒரு TNPL-ல அட்டன் பண்ணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் ஜஸ்ட் பாருங்கள் எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷுவலாக பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நெக்ஸ்ட் இயர் போகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, தட்ஸ் இட் கைஸ், இதான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செலெக்ஷன் ப்ராசஸ் அட்டன் பண்ணோம், ரொம்ப கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் டீம் வந்து TNPL-க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் சரி, எனக்கு பர்சனலாக கிரிக்கெட் சைட்லேருந்தோ இல்லை பிளேயர் சைட்லேருந்தோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் சரி இந்த ஒரு சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, டூ வாட் யூ லவ். உங்களுக்கு பிடிச்சதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டே இருங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, உங்களுக்கு என்ன வருதோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், அதுவே போதும். என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சக்ஸஸ் வில் ரீச் யூ. தேங்க்யூ கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோ திருப்பி வந்தவங்களை மீட் பண்ணுறேன். சி யூ அன்டில் தென், பனு பை.